வணக்கம் நண்பர்களே, எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் 19 சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இந்த பயிற்சித்தாளில் இனி நாம் காண்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. வணிக ரீதியான வாகனங்களுக்கு வழங்கப்படும் இலக்கத்தட்டின் வண்ணம் எவை? மஞ்சள் வண்ணத்தகடு. 2. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் எது? சேது பாரதம். 3. வட்ட வடிவில் இருக்கும் குறியீட்டுப் பலகை எவ்வகை குறியீடு? கட்டாய குறியீடு. சாலை பாதுகாப்பிற்கான பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு எது? 2015. 5. சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்க அழைக்க வேண்டிய எண் எது? 103 மற்றும் 108 இரண்டும் அழைக்கலாம். கோடிட்டு இடங்களை நிரப்புக. 6. எந்த ஆண்டு மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்தது? 1989. மோட்டார் வாகன சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1988. சாலைவழி மற்றும் போக்குவரத்து துறையால் 40 எச்சரிக்கை குறிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 9. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி மாதம் கொண்டாடப்படுகிறது. 10. வாகனங்களை முந்தவோ தடமாறவோ அனுமதி இல்லை என்பதை குறிக்கும் கோடு தொடர்ச்சியான வெள்ளைக்கோடு. பொருத்துக. 11. 1. தகவல் குறியீடு செவ்வக வடிவம். தலைக்கவாசம் அணிவது பாதுகாப்பு நடவடிக்கை. மஞ்சள் வண்ணக்கோடு வணிக ரீதியான வாகனம். வானிலை காரணி மூடுபனி. இருசக்கர வாகனம் பாதுகாப்பு நடவடிக்கை. பொறுத்துக. 2, 5, 4, 1, 3 என எழுதவும். 2. பொறுத்துக. பதங்களை படத்துடன் பொறுத்துக. எரிபொருள் முதல் படம். பள்ளிக்கூடம் கவனம் 5வதாக உள்ள படம். வேக கட்டுப்பாட்டு அளவு 4வதாக உள்ள படம். நெல் 3வதாக உள்ள படம். ஒலிப்பான்கள் பயன்படுத்த தடை 2வதாக உள்ள படம். மேலிருந்து பார்க்கும் பொழுது 1, 5, 4, 3, 2 என எழுதவும். சரியா தவறா? 12. போக்குவரத்து குறியீட்டு பலகையில் தகவல் குறியீட்டு பலகை முக்கோண வடிவில் இருக்கும். தவறு. பாதசாரிகள் கடக்கும் பாதையில் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும். சரி. 4 சக்கர வாகனத்தில் செல்லும் போது இருக்கை பட்டை அணிவது அவசியம். சரி. வாழ்வை காப்பாற்று நிறுவனம் ஓர் அரசு சார் நிறுவனமாகும். சரி. நீலவண்ண இலக்கத்தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள் தூதுவர்கள் வாகனங்களுக்கு அளிக்கப்படுகிறது. சரி. 13. அறிகுறிகளை பிரித்து அட்டவணையில் எழுதவும். கட்டாய குறியீடுகள் இவற்றில் செல்லக்கூடாது, ஒருவழிப்பாதை, யூ திருப்பம் கிடையாது. செல்லக்கூடாது, ஒருவழிப்பாதை, யூ திருப்பம் கிடையாது என்பன கட்டாய குறியீடுகள். எச்சரிக்கை குறியீடுகள் குறுகிய பாலம் பள்ளி குறுகிய சாலை. குறுகிய பாலம் பள்ளி குறுகிய சாலை ஆகியன எச்சரிக்கை குறியீடுகள். தகவல் குறியீடுகள் மருத்துவமனை உணவருந்தும் இடம் தொடர்வண்டி நிலையம். மருத்துவமனை உணவு அருந்தும் இடம் தொடர்வண்டி நிலையம் போன்றன தகவல் குறியீடுகள் ஆகும். மனவரைபடத்தை பூர்த்தி செய்க. 14. சாலை விபத்துக்கான காரணங்கள் அதிவேகம், மது அருந்தி ஓட்டுதல், கவனச்சிதறல், சிவப்பு விளக்கில் நில்லாமை, பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல். மீண்டும் அதிவேகம், மது அருந்தி ஓட்டுதல், கவனச்சிதறல், சிவப்பு விளக்கில் நில்லாமை, பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல் போன்றன சாலை விபத்துக்கான காரணங்கள் ஆகும். குறுகிய விடையளி. 15. 3 வகையான போக்குவரத்து குறியீடுகள் கட்டாய குறியீடு, எச்சரிக்கை குறியீடு, தகவல் குறியீடு. கட்டாய குறியீடு, எச்சரிக்கை குறியீடு, தகவல் குறியீடு. 16. செஞ்சிலுவை சங்கம் வழங்கிய 3 உறுதிமொழிகள் இருக்கை பட்டை பயன்படுத்துவேன், தலைக்கவசம் அணிவேன், மது போதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன். இருக்கப்பட்டை பயன்படுத்துவேன், தலைக்கவசம் அணிவேன், மது போதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன்.
பதினேழு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்ட புத்தகங்கள் சுவச்சே சபார் சுவரசித் யாத்ரா சுவச்சே சபார் சுவரசித் யாத்ரா போன்ற நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 108 சேவை குறித்து எழுதுக. 108 அவசரகால சேவை மருத்துவம் காவல் தீயணைப்பு போன்ற சேவைகளை வழங்குகிறது. மருத்துவம் காவல் தீயணைப்பு போன்ற சேவைகளை வழங்குகிறது. சாலை பாதுகாப்பு வாரம் ஏன் அனுசரிக்கப்படுகிறது? சாலை பாதுகாப்பு விதிகளை அறியவும் அதனை பின்பற்றவும் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. சாலை பாதுகாப்பு விதிகளை அறியவும் அதனை பின்பற்றவும் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த பயிற்சித்தாளில் சந்திப்போம். லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.